சாமி ஓம் நம சிவாய. நமச்சிவாயம்மா. சாமி, யோகா பயிற்சி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்க இப்ப திருவண்ணாமலையில? இப்போ இந்த ரூம் எடுத்து தங்கி இருக்கறனால ரூமுக்கே வர ஆரம்பிச்சிடறாங்க. இங்க ரெண்டு பேரு, போன்ல ஆன்லைன் கிளாஸ்ல ரெண்டு பேரு, ரெண்டு பேரு புதுசா இப்ப வர ஆரம்பிக்கிறாங்க. பொறுமையா இருக்க வரைக்கும் கிரிவல பாதையிலயும் சொல்லி கொடுத்தேன், கிரிவல பாதையில சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்ப அங்க இதான் ரூம் இல்லாதனால அங்க சொல்லி கொடுத்துருந்தேன். இப்ப ரூம் வந்துருச்சுல்ல, அதனால இங்க வந்து செய்யறதுக்கு வசதி வாய்ப்பு நல்லா இருக்கறனால இங்க செய்யலாம்னு சொன்னேன். இங்க கீழே இருக்கிற ஹவுஸ் ஓனர் அம்மாவே வந்து செஞ்சாங்க. அவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, தலைவலி, உடம்பு வலி, இந்த எல்லா பிரச்சனையுமே ஒரே நாள்லயே சரி பண்ணிக்கிட்டாங்க. நிம்மதியா தூங்கணும் நாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எனக்கும் மணிசாமிக்கும். சரி சரி. ஆமா, நீங்க எனக்கு கூட சொல்லி கொடுத்தீங்க. எனக்கு கோல்ட் ஆயிருக்கு சாமி, அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி கோல்ட், தண்ணி சேஞ்ச் ஆனா கோல்ட் ஆயிடுது. ஆமா ஆமா. இப்ப திருவண்ணாமலைக்கு வரேன்னா ஹோட்டல்ல எதனா போய் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சா இம்மிடியட்டா நோஸ் பிளாக் ஆயிடுது, தலைவலிக்கும். அப்புறமா ஷாம்பு சேஞ்ச் பண்ணா எனக்கு தலைவலி வரும், ரொம்ப தலைவலிக்கும். அப்புறம் வெயில் வெயில் நெத்தி மேல பட்டா தலைவலிக்கும். அப்புறம் நீங்க ரெண்டு மூணு டைம் எனக்கு வந்து ஹீல் பண்ணிருக்கீங்க. ஒரு வாட்டி கிரிவலம் நடந்து வந்து கால் வலிக்குதுன்னு சொன்னேன், ஏதோ சொல்லி கொடுத்தீங்க, தண்ணி எல்லாம் மாத்தி தொண்டவா செஞ்சுக்கு. நீங்கள் ஸ்வீட் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி தண்ணி மாற்றி சாப்பிட்டாலும் சீத்தலை பற்றின ஒரு பயிற்சி இருக்குல்ல, அது தெரியுங்களா? இப்படி கொஞ்சம் இழுத்துட்டீங்களாவே ஒரு ஏப்பம் வந்துடும். ஏப்பம் வந்துட்டாவே த்ரோட் ஓப்பன் ஆகிட்டாவே அங்கே பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆமாம், அது அப்பப்போ இதெல்லாம் நம்ம தணிக்கிறதுக்கு தான் அந்த பயிற்சி பயிற்சி. ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த யோகாவில் எல்லாம் அந்த டிப்ஸ் மாதிரி சொல்லி கொடுத்தீங்க, நிஜமாகவே ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரிலீஃப் கிடச்சிச்சு, அதில் எனக்கு ரொம்ப ரிலீஃப் கிடச்சிச்சு. பெயின் ரிலீஃப் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஆமாம் ஆமாம். அப்புறம் தலைவலி, அப்புறமா அந்த கோல்டு ஆனதுக்கு சொல்லி கொடுத்தீங்க, கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. திருப்பியும் நான் போய் ஊரெல்லாம் சுற்றி திருப்பியும் கோல்டு பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஆச்சு. ஓகே, இப்போ வந்து உங்கள் யோகாவில் வேற என்னெல்லாம்? முதல்ல வந்து யோகா, மூச்சு பயிற்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியானம். தியானம் முடிச்சிட்டுமே அதுக்கப்புறம் நம்ம ரெய்கி கண்டிப்பாக கற்று. ரெய்கி, ரெய்கிங்கிற ஒரு பயிற்சி வந்து அனைவரும் கற்றுருக்கணும். அது வந்து நம்மளுடைய பவரையே மற்றவங்களுக்கு அந்த பவர் பிரபஞ்ச ஆற்றல முதல் இழுக்கிறது, பயிற்சி பயிற்சியில் அந்த இழுக்கிற சக்தி நமக்கு உருவாகும். இப்போ சாதாரணமாக நம்ம இருக்கும்போது கிரகிக்கிறது கம்மியாக இருக்கும், அந்த பயிற்சியில் நம்ம கலந்துக்கிட்டு அது கரெக்டாக செய்ய முறையாக செய்யும் போது கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம நினைச்சது வேகத்தில் இழுக்கிற ஒரு கொஞ்சம் வேகம் அதிகரிக்கும். அதனால் நமக்கு உடம்பு வழியே தெரியாது. நான் இப்போ 150 கிலோமீட்டர் சைக்கிளில் போயிட்டு வந்தோம்ல காலையில், சேலத்துலேருந்து இந்த திருவண்ணாமலைக்கு சைக்கிளில் வந்தேன். சேலத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு சைக்கிள்ல வந்தேன், வர முடியுமா? 51 வயசு, இவ்வளவு தூரம், கால் வலிக்கலீங்களா? கால் வலிக்குதான், அது அந்த ஒரு வைராக்கியமா நம்ம ஒரு முழு தைரியம் உள்ள பழக்கம், அந்த அனுபவம் என்ன பண்ணிக்கணுங்கிறது ஒரு அத்துப்படியிலேயே வருவோம். வலிச்சதுன்னா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அது என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் தடவி கொடுத்து மசாஜ் பண்ணிட்டு அந்த மருந்து வச்சிருப்பேன், அழிவு அது சுட்டு விட்டுட்டு காலையில 5:30 மணிக்கு புறப்பட்டு இங்க 9:30 வந்துட்டேன். எவ்வளவு நேரம்? மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி நைட் 9:30 வந்துட்டீங்க. அப்டினா தேவா நைட்டா? நைட் காலையில ஸ்டார்ட் பண்ணி நைட் வந்தீங்க. நைட் 9:30 வந்துட்டேன். ஒரே நல்ல வரது கஷ்டம். அந்த மாதிரி நம்ம இந்த ரேக்கி அனைவரும் கத்துக்கணும், நான் எல்லாத்துக்கும் சொல்லி தரேன், கத்துக்கோங்க. இப்போ ஒரு அடிபட்டா கூட எப்பயுமே வலி வந்து நம்ம பொறுத்துக்கிட்டா சீக்கிரம் நல்லாயிடும். இப்போ அந்த பயிற்சியில் வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா அது நமக்கு அதே பொறுத்துக்கும்.
முதல் முதல்ல நான் தத்துக்கு முடிச்சதும் ஒரு ஒரு வாரம் 10 நாள் இருக்கும். அப்போ நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு இரும்பு மேலே இருந்து கையை தூக்கும் போது இடிச்சுக்கிட்டேன். இந்த முழங்கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு டமார்னு அடிச்சிருச்சு, மட்டுன்னு அடிச்சிருச்சு. இப்போ நமக்கு இதுக்கு முன்னே என்ன நடந்திருக்குமோ அதான யோசிக்க முடியும். அப்போ என்ன ஆகும்னா, நைட் 9 மணிக்கு நடக்குது, காலையில் வீங்கிக்கும், மடக்க முடியாது, நீட்ட முடியாது அப்படின்னு நினைச்சேன். காலையில பார்த்தா ஒண்ணுமே ஆகலை, நல்லா ஆயிடுச்சு. என்னன்னு தெரியலையே, மேஜிக் மாதிரி. ஆனா இங்க அடிபட்டுச்சுன்னா அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி வீங்கிக்கும், வீங்கவும் இல்ல வலிக்கவும் இல்ல, சரியாயிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு அடிபட்டு ரத்தம் போனாலும் இது என்ன ரீசன் நான் சொல்லவா, நம்ம லைஃப்ல வந்து நம்ம உடல்நிலையும் சரி நம்ம மனநிலையும் சரி ஒரு பழக்கம் வழக்கமா மாறிடு இயல்பாவேன்னு சொல்றாங்க இல்லையா. தொடர்ந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது அது வழக்கமா மாறிடுன்னு சொல்றாங்க இல்லையா. அது என்ன நடந்திருக்குன்னா, இவர் வந்து நிறைய பேருக்கு இப்ப ரொம்ப வருஷமா வந்து ரைக்கி கத்துக்கிட்டு நிறைய பேருக்கு ரைக்கி பண்ணிட்டு இருக்காரு, இந்த சின்ன சின்ன இதெல்லாம் ஹீல் பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காரா. இப்ப இவருடைய இவருடைய உடல்ல என்ன மாற்றம் நடந்துச்சு, இவருடைய உடலில் என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, அந்த செல்கள்லாம் வந்து இதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கு, அதில் பழக்கமாயிருக்கு, ஊறி போயிருக்கு அவர் செல்கள். அப்போ இவருக்கு ஒருத்தர் வந்து எனக்கு கால் வலிக்குது, இல்லை மூட்டு வலிக்குது, கை வலிக்குது, அந்த மாதிரி தலை வலிக்குது அப்படிலாம் சொல்லும்போது, இப்போ அவர் மனசில் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன ஊறி இருக்கும், அந்த பிரபஞ்ச சக்தி எடுத்து அந்த ரைக்கி பண்ணும்போது பிரபஞ்ச சக்தி எடுத்து அந்த வலி இருக்கிற இடத்துல வந்து இது பண்ணோம்னா அது வந்து சரியாக ஹீல் பண்ணால் சரியாயிடும், அந்த ஒரு மைண்ட் தாட்லேயே செஞ்சு 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 அந்த செல்கள்லாம் ஊறிடுச்சு. இப்போ அவருக்கு அடிபட்ட உடனேயே அந்த செல்கள் ஊறி போயிருந்ததுனால அந்த செயலை வந்து இந்த இடத்துல வலிச்சா இதை பண்ணி இதை பண்ணினா அது சரியாயிடும் அப்படின்றது அவர் செல்கள்லேயே ஊறி போனது, பழகி போனது. அப்போ அவர் கையில் அடிபட்ட உடனே இயல்பாகவே அந்த செல்கள் அதை பண்ணிக்கிச்சு. இதுதான் பாயிண்ட்டு, ஓகேவா. எங்கள் பயிற்சி என்னன்னா, நரம்பு நம்ம உடம்புல வந்து இப்போ நமக்கு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க, இந்த பேர் எடுத்துட்டீங்க, பேரே இல்லைன்னா நீங்கள் யாரு, வெறும் சதையால் நரம்பால் ரத்தத்தால் உருவான ஒரு பிண்டம். இப்போ நம்ம வந்து பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால இது பயிற்சியில் நம்ம யோகா தியானம் மூச்சு பயிற்சி எல்லாமே முதல்ல நரம்பை வலிமையாக்கும், அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் பிளட் சர்க்குலஸ் அது அது சீராக எல்லா பக்கம் போய் எல்லா உறுப்புக்கும் போயிடும். அதுக்கப்புறமேட்டு முக்கியமானது என்னென்னா, ரத்தத்தில் இருக்கிற அணுக்களை சமாதானப்படுத்தணும். இப்போ நம்ம முக்கியமாக எல்லாருமே வேண்டது என்னென்னா, நம்ம உடம்பு மனசும் நம்ம பேச்சை கேட்கணும். அது கேட்குதா? ஆனால் அந்த பயிற்சியில் கேட்க வைக்க முடியும், என் உடம்பு மனசு என் பயிற்சி கேட்குது. அதனால தான் இப்போ நான் சைக்கிளில் வரும்போது நான் வந்து சைக்கிள் மேலே உட்காரல, சைக்கிள் மேலே உட்காந்து என் உடம்பு அது இயக்குனது நான். புரியலன்னா, இப்போ மூச்சு இருக்கு பார்த்தீங்களா, மூச்சு வந்து தனியாக நான் பிரிச்சுட்டேன், உடம்புலேருந்து மூச்சு தனியாக பிரித்ததுனால அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்துடும். அதாவது இந்த உடம்பு நீங்கள் கிடையாதுமா, நீங்கள் ஒரு ஆன்மா, உங்களுக்கு கொடுக்கப்பட்டது உடம்பு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உடம்போட சேர்ந்து இருந்து இயக்கிறதுனால தான் உங்களுக்கு அது தனித்துவம் புரியலை. இப்போ உடம்பு வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, உங்களுக்கு ஒரு பைக்கு கொடுத்தா நீங்கள் பைக்கை தூக்கிட்டு எப்போ பார்த்தாலும் பைக்கோடையே இருக்க மாட்டீங்க, பைக்கை வந்து தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் இந்த உடம்பு, எப்போ தேவை, எவ்வளோ தேவை, எதுக்கு தேவை, இதெல்லாம் நம்ம அலசி ஆராய்ஞ்சி அந்த ஒரு இது பண்ணி நம்ம அதை பண்ணும் பொழுது அதுக்கேற்ற எனர்ஜி தான் செலவாகும். நம்ம மனநிலையும் சரி உடல்நிலையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கும் போது நம்ம தேவைக்கு தான் பைக் யூஸ் பண்ணுவோம். தேவையான ஸ்பீடு நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்பொழுது ஸ்பீடு தேவையான ஸ்பீடு, இந்த ஸ்பீடில் தான் போகணும், இந்த இடத்துல பிரேக் அடிக்கணும், இந்த இடத்துல ஹாரன் அடிக்கணும், இந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது நம்ம எல்லாமே கவனமாக பண்ணுவோம். ஆனால் நம்ம கவனத்தை மீறி போகுது பார்த்திங்களா, நம்ம கவனத்தை மீறி போகும்போது தான் அது சௌகரியத்துக்கு போகிறது. அதாவது நம்மளுடைய இப்போ ஒரு தண்ணி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியிலே மறந்துடுவாங்க. தண்ணி அடித்தவங்க என்ன பண்ணுவாங்க, தன் நிலையை மறந்துட்டதுனால அந்த எனர்ஜி இழந்துட்டதுனால அது கட்டுப்பாட்டை மீறி போகுது பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் இயல்பாகவே ஒவ்வொரு மனிதரும் போய்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் எல்லா விஷயங்கள்லையுமே. இந்த உடம்பு வந்து இந்த உடம்பு தான் நம்ம, இந்த உடம்பு இல்லைன்னா நம்ம கிடையாது அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு மனுஷனுக்குள்ளார உருவாயிடுச்சு. நம்ம உடம்பு வேற நம்ம வேறன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஆன்மா, நம்ம வந்து ஒரு ஆன்மா, இறைவனால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மா, அதே இறைவனால் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு உடல். இது நமக்கு இந்த உடல் இருந்தால் தான் நம்ம ஒரு ஈர்ப்பு சக்திக்குள்ளே ஈர்ப்பு சக்திக்கு உட்பட்டு இருக்க முடியும். இந்த பூமியில் நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு ஆன்மா வந்து இந்த பூமியில் மிதிச்சிட்டோ இல்லை நடந்தோ ஓடியோ இல்லை தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டோ இல்லை அப்படியெல்லாம் வாழ முடியாது. அப்போ அந்த ஒரு இன்ஜினை மட்டும் வச்சு வண்டி ஓட்ட முடியாதுல்ல, இன்ஜின் தான் வந்து ஆன்மான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வண்டியோட இன்ஜின் ஆன்மா, இந்த இன்ஜினை மட்டும் வச்சு ஓட்ட முடியாது. அப்போ அந்த இன்ஜினுக்கு வந்து ஒரு கூடு தேவை,
புரியுது உங்களுக்கு, ஒரு கூடு தேவை, ஒரு சேஸு, ஒரு ஷீட்டு, ஒரு ஒரு கிளச்சு, அப்புறம் ஸ்டாண்டு, அப்புறம் டயரு, அப்புறம் ஹேண்ட்பாரு, அப்புறம் பிரேக்கு, அப்புறம் ஹெட்லைட்டு, அப்புறம் ஹாரனு, இப்படி நிறைய விஷயம் தேவைப்படுதுல்ல. அது வந்து ஒரு கூடு உடல், அந்த இன்ஜினுக்கு உண்டான உடல். இப்போ இன்ஜினை கழட்டிட்டா அது ஒரு ஒரு கூடு, அவ்வளோதான், அந்த வண்டியை ஓட்ட முடியாது. அதே மாதிரி நமக்குள்ளேருந்து அந்த ஆன்மா போயிடுச்சுன்னா அந்த உடல் இயங்காது, அது வந்து ஒரு சவம். அதான் சொல்கிறாங்க, சவமாவதற்குள் சிவமாகிவிடு. ஆமாம், அதனால் வந்து இந்த உடல் வேறு, நம்ம வேறன்றதை புரிஞ்சுக்கணும். நம்ம தேவைக்காக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன தேவைக்காக கொடுக்கப்பட்டிருக்குன்னா, நம்மளுடைய கர்ம வினைப்பதிவுகள், நம்மளுடைய அந்த வினைப்பதிவுகளை அகற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போது நான் ஒரு கேம் விளாட்றேன், இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ எப்படி பிறவிகள் நமக்கு தொடருது அப்படின்னா, இப்போ நான் ஒரு கேம் விளாண்டுட்டுருக்கேன் அப்படின்னா, அந்த கேம் வந்து இப்போ ஒரு நிறைய கட்டம் கட்டமாக இருக்குது. இந்த கட்டங்களில் இது இதெல்லாம் கொண்டு ஒரே இடத்துல சேர்த்தணும். இடையில வந்து டேஞ்சரான அந்த மிருகம் மாதிரி, பூச்சி மாதிரிலாம் வரும் போகும், அதெல்லாம் மீறி போய் சேர்த்தணும். அப்போ நான் அந்த லெவலில் வந்து விளாண்டுட்டே இருக்கிறேன், ஒரே மாதிரியே விளாண்டுட்டே இருக்கிறேன், என்ன ஆகுதுன்னா என்னால் சேர்த்தவே முடியல, அப்படி எப்படியே அவுட் ஆகி வெளியே வந்துட்டே இருக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுற, ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டு வேறு டைமென்ஷனில் அதை விளாட்றேன், அதே லெவலை வேறு டைமென்ஷனில், ஏதாவது ஒரு லெவலில் டைமென்ஷனில் விளாண்டு அதை ஜெயிச்சு தானே ஆகணும் நம்ம அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு. ஒரு கேம் எடுத்துட்டோம்னா 15 லெவல், 30 லெவல், 50 லெவல், 100 லெவல் இப்படிலாம் இருக்கும். அப்போ நான் ஒவ்வொரு லெவலையும் கடந்து போகும்போது அந்த லெவலுக்கு உண்டான அந்த ஒரு எதிர்ப்பு விஷயம் இருக்கும், நெருக்கடி. ஆமாம், நெருக்கடி இருக்கும். ஸோ அதை நம்ம கடந்து போகிறதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமென்ஷனும் அதில் யூஸ் பண்ணுறோம்ல. அதே மாதிரி இப்போ நான் வந்து இப்போ என்னுடைய போன பிறவியில் வந்து நான் ஒரு பெண்ணாக பிறந்திருக்கலாம், ஒரு ஒரு வேறு ஏதாச்சும் பிறந்திருக்கலாம். நான் வந்து சூஸ் பண்ணி வரேன், என்னுடைய பிறவி வினைகளை நான் கழிச்சிக்கிறதுக்கு நான் இப்படி போகிறேன், ஒரு வாய்ப்பு கேட்டு நான் வர்றேன், பிறக்கிறேன், பட் என்னால் கழிச்சிக்க முடியல, நான் திரும்பி போகிறேன், திரும்பி ஒரு வாய்ப்பு கேட்குறேன். ஆனால் ஒரு பொண்ணாவோ ஒரு பெண்ணாக பிறந்து வந்து நான் கழிச்சிடலான்னு சொல்லி நான் ஏதோ ஒரு இதில் நான் போனேன், பட் என்னால் முடியல. இப்போ நான் வேறு டைமென்ஷன் யூஸ் பண்ணுறேன். எப்படின்னா, நான் ஒரு ஆணாக பிறந்து போகிறேன், எனக்கு ஒரு ஆண் உடல் கொடுங்க, நான் அதை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும்னு நான் முயற்சி பண்ணி பார்த்து நான் அதில் நான் ஜெயிச்சுட்டு என்னுடைய லெவலை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். பூமியிலேருந்து நான் அடுத்த லெவலுக்கு போகணும். இது முதல் முக்தின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முக்தி பற்றி கேட்டிங்களா, இந்த பூமியில் எனக்கு திரும்பி ஒரு பிறப்பு வேண்டாம் பூமியில், பட் வந்து நான் என்னுடைய பிரம்மத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இன்னும் நிறையா நான் போக வேண்டியது இருக்குது. பட் பூமியிலேருந்து என்னுடைய பிறப்பை நான் வந்து அகற்றிட்டு போகிறேன். அப்போ நான் இதுக்கு மேலே இங்கே பூமிக்கு வரமாட்டேன்னா, இங்கே நான் ஏற்படுத்திக்கிட்ட வினைப்பதிவுகள், இங்கே நான் உருவாக்கிக்கிட்டது எதுவுமே ஏன் கூட அங்கே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா அதை நான் திரும்பிக்க கொடுத்து விடணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ நான் வந்து எங்கள் வீட்டிலருந்து நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், ஒரு லீவு, ஒரு இந்த கோடைக்கால விடுமுறைக்கு நான் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறேன், போயிட்டு ஒரு 2 நாள் நான் திரும்பி வரேன். வரும்போது இது கோடை விடுமுறை தானே, வாங்கம்மா எங்கள் வீட்டில் வந்து 2 நாளைக்கு இருங்கன்னா அவங்க வீட்டு குழந்தைங்களாம் நான் கூட்டிகிட்டு வரேன், ரிலேஷன் அப்படின்ற முறையில் நான் கூட்டிகிட்டு வரேன். கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா அது அந்த குழந்தையினால எனக்கு என்ன வந்தாலும் நான் அனுபவிச்சு தான் ஆகணும், கரெக்டு தானே? நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன், அதை நான் தான் ஏற்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி திருப்பி கொண்டு போய் நான் விடணும். அந்த நேரம் வரும்போது நான் திருப்பி கொண்டு போய் விடணும். நான் இங்கே வச்சுக்க முடியாது, இல்லைன்னா கொஞ்சம் பிச்சு வச்சுக்கவோ அப்படிலாம் முடியாது. கம்ப்ளீட்டாக அந்த குழந்தைய நான் எப்படி கொண்டு வந்தேனோ அதே மாதிரி அந்த ஆரோக்கியம் சந்தோஷம் அதோட அந்த குழந்தையோட மனநிலையில் நான் கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரணும். அதே மாதிரி இந்த பூமியிலேருந்து நான் எதை எடுத்துகிட்டு போனாலும் அதை நான் திரும்பிக்க கொண்டு விடணும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், அது வந்து என் கண்ணுக்கு தெரியல, ஆனால் அது வந்து ஒரு வினையாக என்னை வந்து சூழ்ந்துருச்சு. ஒரு 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 இந்த கண்ணாடிக்கு பின்னாடி பூசின அந்த இது மாதிரி, பாதரசம் மாதிரி அது பூந்துருச்சு எனக்கு. நான் வந்து இந்த கண்ணாடி பாதரசம் பூசாமல் நான் அப்படியே பார்க்கும்போது எனக்கு உலகமே தெரிஞ்சுது, எனக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அழகாக தான் தெரிஞ்சுது. இங்கே வந்தவொன்னே அந்த பாதரசம் பூத்தப்பட்டதுக்கப்புறம் நான் மட்டும்தான் தெரிகிறேன், அதில் நான் மட்டும்தான் தெரியுறேன், எனக்கு பின்னாடி இருக்கிற எதுவுமே தெரியல. ஏதோ ஒன்று அந்த பின்னாடி மறைச்சிருக்கு, ஏதோ ஒன்று மறைச்சிருக்கிறதுனால எனக்கு வந்து பின்னாடி இருக்கிறது எதுவுமே தெரியல. அதை நான் வந்து தொடச்சி எடுக்கணும். நானும் ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வந்து தொடச்சிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் மீண்டும் அதிகமாகிட்டே தான் இருக்குது. காரணம் வந்து நான் வந்த உடனே ஏதாவது ஒரு மாயக்குள்ள, அதாவது ஆமாம், இப்போ நான் வந்து இங்கே வந்து பிறந்திருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு தங்கச்சி, எனக்கு ஒரு அண்ணா இருந்தார், அவர் சின்ன வயசில் இறந்துட்டார். அப்போ ஒரு வேளை நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய மனைவி, எனக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னுடைய குழந்தைகள், இப்படி நான் ஒரு சர்க்கிளுக்குள்ளே வாழ்ந்திருப்பேன். வாழ்ந்து இதில் வந்து நான் இதில் வந்து என்ன பிறர் மனசை புண்படுத்தியோ இல்லை வேதனைப்படுத்தியோ இல்லை பிறர் வாழ்க்கையை துன்புறுத்தியோ இல்லை பிறர்கிட்டருந்து நயவஞ்சகமாக ஒரு அபகரித்தோ அவங்களுடைய நிம்மதியை கெடுத்தோ நான் வாழ்ந்திருந்தேன் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையாக, அது ஃபுல்லாக எனக்கு கர்மா, அது ஃபுல்லாகவே எனக்கு கருமா. மற்றபடி நான் செய்த செயல்களுக்கு எல்லாத்துக்குமே தண்டனை இருக்குதா அப்படின்னு கேட்டால், திரும்பி நான் பிறக்கிறது தான் தண்டனை. நான் என்னவா பிறக்கிறேன் அப்படின்றத விட நான் திருப்பி பிறக்கிறது தான் தண்டனை. நான் இங்கேருந்து அங்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பதிவுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன், அங்கே போனோன்னு என்ன ஆயிரும்னா, நான் திரும்பி பிறக்கும் பொழுது இதே பூமியில் தான் பிறக்க போகிறேன், பிறக்க போகிறேன். அதனால் அதே வந்து இதே அப்பா தண்ணி, அது மாதிரி எனக்கு ஒரு மனைவி, எனக்கு ஒரு குழந்தைகள்லாம் இருந்தாங்க பார்த்தீங்களா, ஏதோ இடையில நான் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லேயே ஏதோ ஒரு சூழ்நிலையினாலேயே நான் இறந்து போயிட்டேன். அப்போ நான் வந்து அங்கே போன உடனே என்ன ஆகுனா, இந்த ஒரு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவாங்க,
டெலீட் பண்ணிடுவாங்க. எங்கிட்ட இருந்து இப்படி ஒரு அம்மா இருந்ததா, இப்படி ஒரு அப்பா இருந்ததா, இப்படி ஒரு தங்கச்சி இருந்ததா, அவங்க குழந்தைங்க, எனக்கு ஒரு மனைவி, குடும்பம், குழந்தைங்க, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுவாங்க, டெலீட் பண்ணிடுவாங்க. உடம்பை ரசித்து 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 குளிக்கணும். ஒரு வேலை செஞ்சாலும் அதே மாதிரி, இறைவா இந்த வேலை நான் செஞ்சேன், இந்த கூலிக்கு நான் எப்படி கேட்பேன், நான் ஒரு தொழில் செய்கிறேன், நான் ஒரு வேலை செய்கிறேன், இதுக்கு நான் கூலி எப்படி கேட்பேன், நீ என் கூடையே இருந்து செஞ்சியே, நான் மட்டும் செஞ்சுருந்தேனா இதுக்கு ஒரு கூலியை நிர்ணயம் பண்ணிவிடுவேன், ஆனால் நீ சேர்ந்து இல்லை என் கூட செஞ்ச, இதுக்கு நான் ஒரு கூலி எப்படி கேட்பேன், நான் அமைதியாக உட்காறேன், இதுக்கு என்ன ஒரு கூலியோ அதை வந்து நீ, எனக்கு தெரியாது உனக்கு தெரியும், என்னுடைய உழைப்பு என்ன, என்னுடைய தராதரம் என்னன்னு உனக்கு தான் தெரியும், அந்த தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த கூலியை நீயே எனக்கு கொடு. எந்த ஒரு செயல்லையுமே பலனை எதிர்பார்க்காத, கடமையை நீ ஃபஸ்ட்டு சரியாக செய். உன்னை நம்பி ஒரு கம்பெனிக்கு நீ வேலைக்கு போகிறேன்னா, நீ வந்து அந்த வேலையை சரியாக செய்வே அப்படின்ற தகுதியை வந்ததுக்கப்புறம் தான், உன் மேலே ஒரு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் தான் உனக்கு அந்த வேலையை கொடுக்குறாங்க. உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அந்த வேலையை கொடுக்குறாங்க. இவர் இந்த வேலையை செஞ்சால் சரியாக இருக்கும், இது ஒன்று பத்து பேர்கிட்ட போகும்போது அவங்க பயன்படுத்தும் பொழுது அவங்க மனசு சந்தோஷப்படும், நம்ம கடைக்கு இன்னும் வந்து இந்த பொருளை வாங்குவாங்க. ஒரு சட்டையாக இருக்கட்டும், ஒரு பேண்ட்டாக இருக்கட்டும், ஒரு செருப்பாக இருக்கட்டும், அப்போ அந்த நன்றி உணர்வோடு அந்த வேலையை செய்யு. கடமையை ஃபஸ்ட்டு செஞ்சு முடி. பலனை நீ எதிர்பார்க்காத, பலன் எதிர்பார்க்குறது உன் வேலை கிடையாது. உன்னுடைய உழைப்பு ஆத்மார்த்தமாக இருந்தால் அதுக்கு உன்னால் கூலியை வந்து நிர்ணயம் பண்ண முடியாது. உன்னுடைய உழைப்பு உண்மையாகவே ஆத்மார்த்தமாகவே தெய்வீகமாகவே இருந்துச்சுன்னா அதுக்கு உன்னால் கூலியை நிர்ணயம் பண்ண முடியாது. உன் தகுதி என்னன்றது அந்த இறைவனை அவங்களுக்கு தெரியப்படுத்திடுவார். என்னோட உன்னுடைய வேலை காட்டி கொடுக்கும், உன் தகுதி வந்து மேலும் மேலும் மேம்படும். நீ செய்கிற தொழிலை பொறுத்து, உன்னுடைய மனநிலையை பொறுத்து தான் எல்லாமே மாறும். நம்ம மனசை கவலையிலையும் துன்பத்திலையுமே வச்சுக்கிட்டு வாழ்க்கை பூரா போராடிக்கிட்டு குடும்பத்தோடையும் சண்டை போட்டுக்கிட்டு வெளியில் போனாலும் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாமல் மனசை கவலையிலே வச்சுக்கிட்டு இருந்தால், நம்ம என்ன சாமி கும்பிட்டாலும், என்ன தான் உட்காந்து தவம் தவமாக பண்ணாலும், என்ன தான் இது பண்ணாலும், அது வந்து பிரயோஜனமே இல்லாமல் போய்டும். அதனால் நம்ம வாழ்க்கை முறையை ஃபஸ்ட்டு நம்ம மாற்றி அமைச்சுக்க பழகணும். நமக்கு வருஷம் 365 நாள் சிவராத்திரி தான், வருஷம் 365 நாள் அந்த இறைவன் நம்ம கூட தான் இருக்கார், நமக்குள்ளே தான் இருக்கார். அவரை முதல்ல நம்ம வணங்கணும். வெளியில் ஒரு கோயிலுக்கு போனால் எவ்வளோ பயபக்தியோடு பார்த்துக்குறோம். ஒரு கோயிலுக்கு போனால் வார்த்தை பேசக்கூடாது, சத்தமாக பேசக்கூடாது, மரியாதையாக பேசணும், ஒரு ஒரு மரியாதையாக நிற்கணும், ஒரு மரியாதையை வணங்கணும். இவ்வளோ விஷயம் பண்ணுறோம். உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பே ஆலயம்னு நம்ம திருமூலர் சொன்னார். நம்ம உள்ளத்துக்குள்ளே தானே அந்த இறைவனு இருக்கிறான். அப்போ நமக்குள்ளே இருக்கிற அந்த இறைவனுக்கு நம்ம அந்த கோயிலில் கொடுக்குற மரியாதையை கொஞ்சமாவது நம்ம நமக்கு கொடுத்தோமா, நம்ம உடம்புக்கு கொடுத்தோமா, நம்ம மனசுக்கு கொடுத்தோமா, ஏன் கொடுக்கல, இதை கேள்வியை நமக்குள்ளே கேட்டு நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் மெதுவாக்கிக்கிட்டு நிதானமாக்கிக்கிட்டு பொறுமையாக ஒரு 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 ஆத்மார்த்தமாக ஒரு அன்பாக ஒரு தெளிவாக ஒரு தெய்வீகமாக அதை செய்ய கற்றுக்கிட்டோம்னா நம்ம மனசு கொஞ்சம் 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 கொஞ்சமாக பக்குவம் அடைய ஆரம்பிக்கும். நம்ம வேகத்தை குறைக்க குறைக்க அதனுடைய வேகமும் குறையும். இங்கேருந்து நம்ம ஏதாவது நினைக்கும் போது டக்குன்னு போகுதா, ஒரு பெரும் மூச்சு இழுத்து விடு, அந்த மனசை திரும்பிக்க கொண்டு வா. கொண்டு வந்துட்டு அந்த வேலையில் கவனம் வை. அந்த வேலையை செய்யும் பொழுது அந்த சந்தோஷமாக செய்ய, இறைவா நான் இதை இப்படி செய்ய போகிறேன், நான் இது இப்படி செய்ய போகிறேன், இது கரெக்டாக, இது தப்பா, உனக்கு நீயே பேசிக்கோ. பைத்தியம்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, நீ உன் இறைவனோட பேசுகிற, நீ பைத்தியம் கிடையாது, நீ தான் தெளிவாக இருக்கிற. உன் மனசு உனக்கு தேவை என்ன, உன் மனசு அங்கே அடங்கியிருக்கணும். உன் மனசை வந்து அந்த வேலை செய்யும்போது அதில் முழு ஈடுபாட்டையும் அந்த மனசு காட்டணும். உன் சக்தி எங்கேயும் வெளியே போகக்கூடாது. நீ எனர்ஜியாக இருக்கணும், ஒரு சூட்டிப்பாக இருக்கணும், எப்போவுமே ஒரு ஆரோக்கியமானவனாக இருக்கணும், ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும், ஒரு தெளிவாக இருக்கணும், ஒரு நாலு பேர் முன்னாடி நல்ல மனுஷனாக வாழணும் அப்படின்ற ஒரு மன எண்ணத்துலேயே நீ இருந்து அப்படின்னா உன் வாழ்க்கை சத்தியமும் ஒரு நாள் மாறும். நீ வந்து என்றைக்காச்சும் ஒரு நாள் இந்த விசேஷ டைமு, இந்த பண்டிகை டைமு, சிவராத்திரி டைமு நீ உட்காந்து தவம் பண்ண வேண்டாம். நன்றி சொல்கிறதுக்காக மட்டும் கோயிலுக்கு போகணும்னு நீ முடிவு பண்ணினா உன் வாழ்க்கை என்றைக்கும் நல்லா இருக்கும். ஆனால் நீ இன்னைக்கு வரைக்கும் பிரச்சனையை மட்டும்தான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அதனால் என் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் தவமாக மாற்ற போகிறேன், தியானமாக மாற்ற போகிறேன், நான் செய்கிற செயல், நான் சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி எல்லாத்தையும் நான் தியானமாக மாற்ற போகிறேங்கும்போது நீ உட்காந்து தியானம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் உட்காந்து தியானம் பண்ணு, உனக்கு எப்போயெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ உட்காந்து தியானம் பண்ணு, அதுவும் நல்லது தான், ரொம்ப நல்லது. நீ பார்க்க முடியாத விஷயங்களையெல்லாம் பார்க்கலாம், நீ அரிதான விஷயங்களையெல்லாம் பார்க்கலாம், நீ எதிர்பார்க்காத விஷயங்கள், அபூர்வங்கள், சில மிராக்கள்லாம் நடக்கும் தியானத்தில், அதெல்லாம் நீ அனுபவிக்கலாம். ஆனால் அதுக்கு மனசு பக்குவப்படணும், மனசு தயாராகணும். நீ எப்பவுமே இனிமேல் நான் எந்த கோயிலுக்கு போனாலும் நான் பிரச்சனையோடையோ கவலையோடையோ போக மாட்டேன், முழு ஆத்மார்த்தமான தர்ம சிந்தனையோட சந்தோஷமா போய் நான் தர்மம் பண்ணிட்டு வருவேன். என் பாவம் தீரணும்னு நான் இனிமேல் யாருக்கும் தர்மம் பண்ண மாட்டேன். என் பாவம் தீரணும்னு இனிமேல் நான் யாருக்கும், எந்த ஒரு சிவனடி யாருக்கும் நான் ஒரு பாவம் தீரணும்னு தர்மம் பண்ண மாட்டேன். இல்லை ஒரு பிச்சைக்காரவங்களுக்கு சாப்பாடு வாங்கி போட்டால், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணால் என் பாவம் போகும், என்னுடைய கர்மா தீரும்னு நான் இனிமேல் செய்ய மாட்டேன். நான் இனிமேல் எந்த விஷயம் செஞ்சாலுமே நான் சந்தோஷமாக தான் செய்வேன். ஏன்னா என்கிட்ட கர்மாவே கிடையாதுன்ற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். என்கிட்ட கர்மாவே கிடையாது. ஏன்னா கர்மா இருந்திருந்தால் என் உடம்புல இறைவன் இருக்க மாட்டார், இறைவன் இருக்கிறனால என்கிட்ட கர்மா கிடையாது. அந்த நம்பிக்கையோடு நான் இனிமேல் என் வாழ்க்கையை நான் புத்துணர்ச்சியாக ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தோடு நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள். இனிமேல் நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் அந்த இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல போகிறேன்.
இனிமேல் நான் கோயிலுக்கு போனேன்னா சந்தோஷமாப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன்ப்பா, நான் ரொம்ப ஆனந்தமா இருக்கேன், நான் செல்வ செழிப்போட இருக்கேன்ப்பா, இதுக்கெல்லாம் நன்றிப்பா, நீங்க என் கூடையே இருந்து இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னை மட்டும் இல்லாம என்னை சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் வழி நடத்தணும். இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம், நான் வந்திருக்கேன், என் மனைவி குழந்தைங்க வந்திருக்காங்க, என்னை சுற்றி ஏதோ 1000 பேர் நிற்கிறாங்க, நாங்கள் எல்லாருமே எத்தனை ஜாதி எத்தனை மதம்னு சொல்லி நாங்கள் வெளியில் என்னென்ன தான் பிரித்து வச்சுருந்தாலும் இங்கே வந்து உங்கள் சந்நிதியில் நிற்கும் போது நாங்களாம் ஒத்துமையாக வந்து நிற்கிறோம், நாங்கள் எல்லாருமே சந்தோஷமாக வந்து நிற்கிறோம், ஒரே ஒரு அண்டாவில் பிரசாதம் செஞ்சு எங்கள் எல்லாருக்கும் ஒரே ஒருத்தர் கொடுக்குறாரு, அவர் என்ன ஜாதி என்ன மதம்னு நாங்கள் கேட்கல, இங்கே வந்து உங்கள் சந்நிதியில் நாங்கள் ஒத்துமையாக இருக்கிறோம், இதே மாதிரி நாங்கள் எப்பவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையமெல்லாம் ஓங்குக என்ற வள்ளலார் சொற்படி நாங்கள் வாழ்வோம், இது சத்தியமப்பா, இது நன்றியப்பா, இதுக்குன்னு சொல்லி நன்றி சொல்லிவிட்டு மனசார நீங்கள் சந்தோஷமாக கோயிலுக்கு போயிட்டு சந்தோஷமாக திரும்பி வந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை வந்து எங்கேயோ சொர்க்கம் இல்லை, சொர்க்கத்தை நீங்கள் இங்கேயோ உருவாக்கிடலாம், உங்கள் வாழ்க்கையை சொர்க்கம் ஆகிடும். இதே தான் சிவராத்திரி. இன்றைக்கி நைட்டு சிவராத்திரியில் எனக்கு நிறையா எனர்ஜி வரணும், எனக்கு நிறையா சக்தி கிடைக்கணும், நான் நிறைய விஷயம் நினச்சி வச்சுருக்கேன், இதெல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நைட்டு சிவராத்திரியை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. தயவுசுன்னு சொல்கிறேன், இன்றைக்கி நைட் சிவராத்திரியை நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் இனிமேல் சிவராத்திரி எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நைட் சிவராத்திரியை இந்த நொடிப்பொழுதுலேருந்து என் வாழ்க்கையை நான் மாற்றுறேன், என்னோடய வாழ்க்கையை தனித்துவமாக மாறும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களை நினச்சி, நம்ம அடுத்து வாழக்கூடிய விஷயங்களை நினச்சி, ஒவ்வொரு நாளையும் நினச்சி சந்தோஷமாக ஆனந்தமாக இன்றைக்கி எப்படி நான் நிம்மதியாக உட்காரணும், இதே மாதிரி ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கையில் நிம்மதி என் கூட இருக்கணும்னு சொல்லி அதை நினச்சி இன்றைக்கி சிவராத்திரியில் இன்றைக்கி தவத்தில் உட்காந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஒரு நிம்மதியான ஒரு பசுமையான அந்த இறை தெய்வீகத்தோடைய அந்த இறைவனுடைய ஆற்றலோடைய அந்த அருளாசியோடு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிங்க, உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இறுதியாக ஒரு சிவபுராணம் படிப்போமா, இன்றைக்கி சிவராத்திரிக்கு மகா சிவராத்திரிக்கு எல்லா உயிர்களும் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் எல்லா உயிரினங்களும் எல்லா புழுப்பூச்சிகளும் இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஆன்மாக்களும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் மனமகிழ்ச்சியுடனும் மனநிறைவுடனும் சாந்தமாக சாந்த சுரூபமாக மகிழ்ச்சியாக பேரானந்தமாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி தொல்லை இருபிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரெங்கோன் திருவாசகம் எனும் தேன் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்கு விக்கும் சீரோன் கடல் வெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேசனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பஞ்சான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி என்னுதற்கு எட்டா எழிலாள்களல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் என் நிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் புல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரம்மாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உய்யன் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகள வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே
எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்து உலகும், ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய், போக்குவாய் எம்மை புகுவிப்பாய் நின்தொழும்பின், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே, கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று, பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான், நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்களேத்த, மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை, மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கையிற்றால் கட்டி, புறந்தோல் போர்த்தெங்கும் புழுவழுக்கு மூடி, மலம் சோறும் ஒன்பது வாயுள் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய, விலங்கு மனத்தாள் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும், நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி, நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி, நாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயான தத்துவனே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே, ஆரா அமுதே அளவிலா பெம்மானே, ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய், சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின், நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வுமிழா புண்ணியனே, காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொழியே, ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவான், தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உன்னார் அமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேனே எம் ஐயா அரணேவோ என்றென்று, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமே, கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று, சொல்லற்கு அறியானே சொல்லிய திருவடிக்கீழ், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ், பல்லோரும் ஏற்ற பணிந்து திருச்சிற்றம்பலம் சிவாய நம. சிவாய நம. நமச்சிவாய நமச்சிவாய.